சீக்கிரம் செத்து போயிடுவீங்க, எப்போ வேணாலும் உங்களுக்கு நடக்கலாம், சீக்கிரம் உங்கள் ஆன்மாவை ரெடி பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆயிருங்க. இதைத்தான் வேறு வேறு டைமென்ஷனில் வேறு வேறு மாதிரி புரிகிற மாதிரி சொல்லுது. இயற்கை பேரழிவுகள் எந்த சூழ்நிலையில் வேண்டுமானாலும் நடக்கலாம், அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை? நீங்கள் சரியாக இருக்கீங்கன்னா எது எப்போ வேணாலும் நடந்துட்டு போகுது, அதை பற்றி உங்களுக்கு என்ன டென்ஷன், அதை பற்றி என்ன கவலை? அவசியமே இல்லையே. இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, புண்ணியம் சேராத காரணத்தினால், கருணை இல்லாத காரணத்தினால் உங்களுக்கு இப்போ பயம் வருது. இயற்கை பேரழிவுகளுடைய மாபெரும் காரணம், மனிதனிடம் கருணை இல்லை. இன்னொருத்தன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது இல்லை, பொறாம ஜாஸ்தி ஆயிடுச்சு, இன்னொருத்த அழியணும்னு நினைக்கிறான், இன்னொருத்த வீணா போகணும்னு நினைக்கிறான். சரணம் இவள் பாண்டிச்சேரி வகுப்பில் கலந்து கொண்டு தீட்சை பெற்றவள். ஐயா, என்னால் உணர முடிந்ததை தவிர அனுபவத்தை விளக்க தெரியவில்லை. ஆனால் தெளிவடைந்தேன் என் தடுமாற்றங்களில் இருந்து. வாழ்க்கை பயணத்தில் மாய தடைகளை அகற்றி எனக்கு விதிக்கப்பட்ட கர்மா பாரம் இல்லாமல் பொறுமையாய் இருந்து எப்படி பேரானந்தத்தை அடைய வழிகாட்டிய மகாவிஷ்ணு தம்பிக்கு நன்றி, பரிபூரண நன்றி. நன்றி குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இயற்கை சீற்றங்கள், இயற்கை பேரழிவுகள் லைக் சுனாமி, பூகம்பம், நிலநடுக்கம், அதுபோக வந்து பார்த்திங்கன்னா சூறாவளி, புயல், இதெல்லாம் ஏன் நடக்குது? நிறையா காரணம் சொல்லலாம். இப்போ இதெல்லாம் நமக்கு என்ன உணர்த்த வருது அப்படின்னா, ஒன்றை மட்டும்தான் உணர்த்த வருது, சீக்கிரம் செத்து போயிடுவீங்க, எப்போ வேணாலும் உங்களுக்கு நடக்கலாம், சீக்கிரம் உங்கள் ஆன்மாவை ரெடி பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆயிருங்க. இதைத்தான் வேறு வேறு டைமென்ஷனில் வேறு வேறு மாதிரி புரிகிற மாதிரி சொல்லுது. புரியலீங்களே, என்னங்க சொல்ல வரீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த நொடி இந்த இடத்தில் நிலநடுக்கம் பூகம்பம் வந்தாலும் நான் நிம்மதியாக போயிடுவேன், எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, ஏன்னா என் மனசை கிளியர் பண்ணிட்டேன், எனக்கு எந்த விதமான எதிர்பார்ப்புகள் கிடையாது, இறைவனை நம்பியிருக்கேன். இறைவா நீ என்ன பண்ணாலும் அதை நான் ஏற்றுக்க தயாருன்னு இருக்கிறப்போ எனக்கு இறப்பை பற்றி என்ன கவலை? இப்போ உங்களுக்கு அது நடக்குதுன்னு வச்சுப்போம், ஒரு எக்ஸாம்பிள், நெகட்டிவாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, இது இதில் இருக்கக்கூடிய தன்மையை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அடுத்து என்ன, ஐயோ பிள்ளையை படிக்க வைக்கணும், ஐயோ புருஷனை பார்க்கணும், ஐயோ குழந்தைய பார்க்கணும், ஐயோ நான் இவ்வளோ சம்பாதிக்கணும், அவ்வளோ சம்பாதிக்கணும், நான் இதை அச்சீவ் பண்ணணும், அதை அச்சீவ் பண்ணணும், அங்கே போகணும், இங்கே போகணும், என்னமோ என் மொத்த உலகத்தையும் நீங்கள் தான் உங்களுடைய மகாவிஷ்ணு பெருமாள் மாதிரி சங்கு சக்கரத்தை கையில் வச்சு சுற்றிட்டு இருக்கிற மாதிரி, இந்த மொத்த பூமி இப்படி கையில் வச்சு சுற்றிட்டு இருக்கிற மாதிரி நினைக்கிறீங்க. இது எப்படி, இது காமெடியா இல்லையா உங்களுக்கு கேட்கும்போது? இயற்கை பேரழிவுகள் எந்த சூழ்நிலையில் வேண்டுமானாலும் நடக்கலாம், அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை? நீங்கள் சரியாக இருக்கீங்கன்னா எது எப்போ வேணாலும் நடந்துட்டு போகுது, அதை பற்றி உங்களுக்கு என்ன டென்ஷன், அதை பற்றி என்ன கவலை? அவசியமே இல்லையே. எப்போ அதெல்லாம் பற்றி நீங்கள் பயப்படுவீங்க அப்படின்னா, இந்த உலகத்துலேருந்து ஏதோ ஒரு உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, இந்த உலகத்து மூலிமா நீங்கள் ஏதோ அடையணும்னு நினைக்கிறீங்கன்னும் போது தான் உங்களுக்கு வலி, வேதனை, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஏக்கம், அதனால் அடுத்த பிறவி எல்லாமே உண்டு. இந்த நொடியே நான் நிம்மதியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், இறைவன் எல்லாத்தையும் சரியாக பண்ணுறார், அவர் பண்ணணும்னு நினச்சா எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் பண்ணார், துருக்கியில் நடந்த நிலநடுக்கம் இங்கே இருக்கக்கூடிய மற்ற ஆட்களுக்கு நடப்பதற்கு எவ்வளோ நேரம் ஆகும், அண்டார்டிகாவில், ஜப்பானில், மற்ற இடங்களில் ஏற்படக்கூடிய இயற்கை பேரழிவுகள், இயற்கை சீற்றங்கள் இங்கே நடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? என்னமோ பூமியில் தமிழ்நாட்டில் நடக்காத மாதிரி பேசுகிறீங்க, சுனாமி வந்திருக்கு, இங்கே பெரிய பெரிய லெவலில் நிலநடுக்கங்கள் வந்திருக்கு, விஷவாயு கசிவு ஏற்பட்டிருக்கு, சிலிண்டர் வெடிச்சிருக்கு, என்னென்னமோ நடக்குது. அப்போ என்னென்னா, இதுக்குண்டான காரணம் என்னென்னா, இறைவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இது எல்லாத்தையும் பக்காவாக பண்ணிகிட்ருக்கிறாரு, கரெக்டாக அன்றைக்கி நிகழ்த்திட்டுருக்காரு. இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இறைவன் எப்போ வேணாலும் கூப்பிடுவார், நான் போகும்போது எஸ்கேப்பாக ஆயிடுவானா, நான் எஸ்கேப் ஆயிடுவானா, தப்பிச்சிருவானா, இறைவன்கிட்ட போய் சேர்ந்துருவானான்றது தான் கேள்வி. இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, புண்ணியம் சேராத காரணத்தினால், கருணை இல்லாத காரணத்தினால் உங்களுக்கு இப்போ பயம் வருது. எப்போ புண்ணியம் செய்து கருணை உணர்வோடு தவம் செய்து வாழ்கின்ற மனிதனுக்கு இதை பற்றி எந்த சிந்தனையும் இருக்காது, அடுத்த வினாடி கூட நான் செல்வதற்கு தயார் நிலையில் இருக்கிறேன் என்ற தன்மையோடு அவன் இருப்பான். அப்போது நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதில் என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுடைய வளர்ச்சி என்பது அவனுடைய ஆன்ம முன்னேற்றத்தை பொறுத்து தான் இருக்கிறது, பொருளாதார ரீதியை பொறுத்து இல்லை. பொருளாதார ரீதியெல்லாம் தேவைதான், அதெல்லாம் சைடு தான், மெயினாக ஆன்ம வளர்ச்சியை பொறுத்து தான் ஒருவனுடைய வளர்ச்சி என்பது இருக்கிறது. அது அடுத்த கட்டம் போய்கிட்டே இருக்குது அப்படின்னா, இறப்பை பற்றி அவனுக்கு பயம் இருக்காது. இயற்கை பேரழிவுகள்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரே காரணம் தான் மெயினாக, மனிதனிடம் கருணை இல்லை, அதனால் கொத்து கொத்தாக போட்டு தள்ளுது. எப்போ மனிதனிடம் அதிகமாக கருணை இருக்கிறதோ, மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அப்போது வரக்கூடிய சுனாமியும் வரக்கூடிய புயலும் வராது, 100% சொல்கின்றேன். ஏன்னா அந்த உயிரை காப்பாற்றுவதற்காக அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே இறங்கி இயற்கை பேரழிவுகளை
மாற்றி அமைத்து அதை நடக்க விடாமல் செய்யக்கூடிய வலிமை அவருக்கு உண்டு. பல சித்தர்கள் இறங்கிடுவாங்க, பட் இப்போ சித்தர்களே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவன் உயிரோடு இருக்கிறது செத்தா கூட பரவாயில்ல, அடுத்த ஜென்மத்திலேயாவது இந்த புரிதலோட நல்ல நிலைக்கு போவான், அதனால் செத்து போட்டுன்னு சொல்லி இன்றைக்கி வேடிக்கை பார்க்கக்கூடிய தன்மை தான் அதிகமாக இருக்கிறது. செத்து போகிறது வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அதை ஒரு சாபக்கேடாக நினைக்காம உங்களுடைய ஆன்மாவினுடைய வளர்ச்சிக்கு உண்டான அடுத்த கட்டமாக நீங்கள் நினைக்கும் போது உங்களுக்கு அது நன்மை பயக்கும். அப்போ இயற்கை பேரழிவுகளுடைய மாபெரும் காரணம் மனிதனிடம் கருணை இல்லை. இன்னொருத்தன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது இல்லை, பொறாம ஜாஸ்தி ஆயிடுச்சு, இன்னொருத்த அழியணும்னு நினைக்கிறான், இன்னொருத்த வீணா போகணும்னு நினைக்கிறான். எப்போ மனிதனுடைய கான்சியஸ்னஸ் லெவல் ஜாஸ்தியாகி எல்லாரும் இறைவன் தான், எல்லா உடல்களுக்குள்ளும் ஒரே உயிர் தான் இருக்கிறது, அதுக்கு பேர் ஆன்மா, அந்த ஆன்மாவிற்கு இன்னொரு பேர் இறைவன், அப்போ எல்லாருமே இறைவன் தான்றதை நினைக்க ஆரம்பிச்சுனாவே இறைவனை காயப்படுத்த மாட்டீங்க, வேதனைப்படுத்த மாட்டீங்க, சப்போர்ட் பண்ணுவீங்க, ஹெல்ப் பண்ணுவீங்க, கூளை கும்பிடு போட மாட்டீங்க, அவருக்கு உண்மையாகவே ஹெல்ப் பண்ணணும் சப்போர்ட் பண்ணணுன்ற தன்மைக்கு போயிடுவீங்க. இந்த புரிதல் வரும்போது இயற்கை பேரழிவிலிருந்தும் தப்பிக்கலாம். அப்படியே இயற்கை பேரழிவில் நீங்கள் வந்து எஸ்கேப் ஆனாலும் சரி, இல்லை போய் சேர்ந்தாலும் சரி, இறைவனை பிடித்து விடுவீர்கள். இதை புரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.